அண்ணா குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வந்து கொடு. உட்காருமா? பரவாயில்ல, உட்காரு. அப்பா என்னம்மா பண்றாரு? அப்பா டிரைவரா இருக்காரு, அம்மா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. நீமா? எஸ்கேசியில சூப்பர்வைசரா ஒர்க் பண்றேன். சரி, உங்க வீட்டில் வந்து பொண்ணு கேட்டால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா? அதாவது இந்த ஜாதி மதம் ஏதாவது பார்ப்பாங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க, என்னோட கல்யாணம் நான் எடுக்கிற முடிவு தான். சரிம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீக்கிரமே நான் வந்து பொண்ணு கே. வீட்டில் யாரையுமே காணோம்? நான் பேச்சுலர் தாம்மா. அப்படியா? ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா உடனே கல்யாணம். டே, பொண்ணை கூட்டிட்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு நீ உடனே வா. சரிண்ணா. அண்ணா பேசி பேசிட்டேண்டா. ஓகேண்ணா, சொல்லிட்டு வா. ஆ, வரேங்க. வாமா. டே, அந்த புரோக்கருக்கு போன போடு. அண்ணா ரிங் போகுது. ஹலோ சார், குடும்ப குத்துவழக்கு மாதிரி புது சரக்கு இறங்கிருக்கு சார். யோ, கற்பூரத்தை ஏத்தி பூஜை பண்ண போறேன் வையா. டே, யாருக்கு போன போட சொன்ன? ஊட்டி புரோக்கருக்கு போன போடுறானா? என்னண்ண, எனக்கு தெரியாம ஊட்டில எல்லாம் புரோக்கரு. டே, லேண்ட் புரோக்கர். ஹலோ, வணக்கம் முதலாளி. எஸ்ஐ டாக்குமெண்ட்டான ரெண்டு நாளில் வந்துடும், வந்ததும் உடனே உங்களுக்கு கொரியரில் அனுப்பி வச்சிடுறேன் சார். அதெல்லாம் ஒன்றும் அனுப்பி வைக்க வேண்டாம், யாழ அனுப்புகிறேன். அவங்ககிட்ட ஒரு சிட்டிங் கொடுத்துட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவன்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருங்க. சரிங்க சார. அவர் எப்போ சார் வருவார்? காலையில் அங்கே இருப்பான். ஸ்கார்பியோ எடுத்துகிட்டு ஊட்டி கிளம்பு. வாங்க. உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், அம்மா எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க, பேசுங்க. ஒரு நிமிஷம். உன் கல்யாண விஷயமா தான் பேசிட்டு இருந்தோம். உன்ன ரோட்ல எங்கேயோ பார்த்தாரா, உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சா. வீடு தேடி வந்து பொண்ணு கேக்குறாரு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னமா சொல்ற? அவருக்கு டிக்கெட் பிடிச்சதா? ஆமாமா, கட்டிக்கிட்டா ஒன்னே மாதிரி ஒரு பொண்ணு தான் கட்டிக்கணும்னு இருந்தாரா. சரி சரி, அவர் தனியா உட்காந்துருக்கு, நான் போய் பேசிட்டு இருக்கேன். அம்மா அப்பா எல்லாம் எங்க இருக்காங்க? அம்மா அப்பா அக்கா கூட அமெரிக்கால இருக்காங்கம்மா. சொந்தம்மா தியேட்டரு, சினிமா டிஸ்ட்ரிபியூஷனு, ரியல் எஸ்டேட்டுன்னு நாலஞ்சு பிஸ்னஸ் நடந்துட்டுருக்குமா. மாதம் இதில் மட்டுமே ஒரு 10 லட்சம் ரூபா இன்கம் வருமா. என்னையும் அமெரிக்கா தாம்மா கூப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் போகலாமேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சைதாப்பேட்டையில் ஒரு பங்களா இருக்குது, சிட்டிக்குள்ளே 10 கிரவுண்டு காலி இடம் இருக்குது. எனக்கு வரப்போகிற ஒய்ஃபுக்காக பெசன் நகரில் 8 கோடி ரூபாயில் ஒரு பங்களா கட்டிக்கிட்டு இருக்கேன். எல்லாமே வரப்போகிற என் மனைவிக்காக தாம்மா. காஃபி ஏதாவது கொடுத்தியா? இதை கொண்டு வரேம்மா. நான் யோசிச்சு பார்த்தேன். ஐயோ, நான் உங்களை கட்டாயப்படுத்த விரும்பல, ஆனால் நான் ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். காதலுங்கிறது என்னன்னா எனக்கு தெரியாது,
ஏன்னா நான் யாரையும் காதலிச்சது கிடையாது. கல்யாணங்கிறது என்னன்னா அதுவும் எனக்கு தெரியாது, இனிமே தான் தெரிஞ்சுக்கணும். ஆனால் ஒன்றே ஒன்று நல்லா தெரியுமா, பணம் பண்ண தெரியும். ஒருத்தரோட வாழ்க்கையை பணம் எந்த அளவுக்கு உயர்த்துன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு இல்லை, நான் யோசிக்கிறது வேணுமால ஏதாவது ப்ராப்ளம். வேணுமை பற்றி எனக்கு நல்லா தெரியும். என்னை பற்றி வேணுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நல்ல நாள் பாருங்க.